ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திருச்சி மோம் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வராங்க, அவங்களுக்காக நம்ம நான்வெஜ் சமைக்கணும். ஸோ என்னென்ன மெனு அப்படிங்கிறத உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம். எப்படி வீடியோ முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ குழந்தை தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், அதனால் தூங்கி எழுந்திரிக்கிறதுக்குள்ளே வேலை முடிச்சுவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வீடியோ வாய்ஸ் கொடுக்க போய் சைட்லேருந்து கத்துறாரு பார்த்தீங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திருச்சி மோம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, குட்டி தம்பிக்கு மொட்டை அடிக்க போகிறாங்க. அதுக்காக எங்கள் வீட்டில் இருந்து எல்லோரும் வராங்க. ஸோ அப்பா வந்து இல்லை, இந்த ஜனவரி மாதம் இறந்ததுனால குலதெய்வம் கோயிலுக்கு அம்மா வரக்கூடாது. ஸோ அக்கா வீட்டுக்காரர் தான் கொல்லி வச்சாங்க. ஸோ யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறதுனால வீட்லேயே குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை வந்து வச்சுட்டு போகிறதுக்காக அவங்க வராங்க. ஸோ அதுக்காக நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா இந்த 10 வருஷத்தில் கல்யாணம் ஆகி 10 வருஷத்தில் இன்ன வரைக்கும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் விருந்து மாதிரி சமைச்சு கொடுத்ததே இல்லை. ஸோ இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்ல டேஸ்ட்டாக சமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. 10 வருஷத்தில் இன்ன வரைக்கும் நடந்ததில்லை, இன்னைக்கு நான் செய்ய போகிறேன். ஸோ என்னென்ன மெனு இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்பா இல்லை அப்படிங்கிறது பெரிய பெரிய வருத்தம். ஏன்னா அப்பா இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ குழந்தைக்கு பார்த்தேன். ரெண்டாவது பையனுக்கு பார்த்தீங்கன்னா சிலையல், அப்புறம் கை செயின், மோதிரம் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கே, குழந்தை பிறந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கே எல்லாம் எடுத்துகிட்டு வந்து குழந்தைக்கு போட்டு விட்டார். அப்பா துணையாக இல்லையேங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து இந்த வட்டி வந்து ரொம்ப சிம்பிளாக தம்பிக்கு மொட்டை அடிக்க போகிறோம். காது குத்துக்கு கண்டிப்பாக நம்ம திருச்சி மாம் சேனலில் இருக்கிறவங்களே நிறைய பேர்த்த கூப்பிடணும், நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. ஸோ நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ மெனு என்ன, என்னென்ன ரெசிபி செய்கிறேன் அப்படிங்கிறத நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சமைக்கிறப்பே நான் வீடியோ ஒன்றுனா எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன், இல்லை சமைச்சு முடிச்சோடனே ஏதாவது நான் எடுக்கணும்னு நினச்சேன். பட் அவங்கெல்லாம் அக்காலாம் வந்ததில் எனக்கு சந்தோஷத்தில் ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி வேலை அவங்கள செய்யவே விடக்கூடாது, எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சேன். எப்பப்போ தலைமையாக வந்தாங்கன்னா அவங்க வேலை தான் பார்ப்பாங்க. ஸோ நான் என்ன மெனுன்னா மட்டன் சூப்பு, சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, அப்புறம் மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம், பாயசத்தோடு ஃபினிஷ் பண்ணேன். ஃபினிஷிங் வந்து டெசர்ட் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்தேன்னா ஐஸ்கிரீமும் அதில் வந்து குலோப்ஜாம் போட்டு கொடுத்தேன். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் கிஃப்ட் பார்த்திங்கன்னா இதுதான் வந்தது. ஸோ இது இந்த சாரீ எப்படி இருக்குது, என்னென்ன கிஃப்ட் வந்துச்சு அப்படிங்கிற வீடியோ நான் நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.